ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு காலேஜ் பஸ்க்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்த ஒரு ஆம்ப்ளிஃபையரை சப்வூஃபர் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ரெண்டு சப்வூஃபர் 10 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு சப்வூஃபரு 6 லெஃப்ட் ரைட்டு 6 சரவுண்டு யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பீக்கர் செட்டப்புக்காக ரெடி பண்ணியிருந்தோம். இது ஏற்கனவே வச்சுருந்த சிங்கிள் கன்வெர்ட்ரு, சிங்கிள் கன்வெர்ட்டராகவே 7-8 வருஷமாகவே யூஸ் பண்ணி ஓகேவாக இருந்தது. இப்போவும் பிரச்சனை இல்லை. ரெண்டு சப்வூஃபர் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் பவர் சப்ளை பத்தலை, ஆனால் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு நம்ம சான் கன்வெர்ட்டர் போர்டு. ரீசெண்டாக அந்த வால்யூம் கண்ட்ரோலு சின்ன சின்ன அப்டேட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்த போர்டு இன்னும் நல்லபடி யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருக்கோன்னா, இந்த கன்வெர்ட்டர் போர்டு ஒரு சப்வூஃபர் போர்டு ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டு கன்வெர்ட்டர் போர்டு, சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணுற மாதிரியும், வாய்ஸ் ஸ்பீக்கருக்கு 6 ஸ்பீக்கர், 6 சரவுண்டு, 6 ட்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரியான செட்டப்புக்கு ஒரு கன்வெர்ட்டர் போர்டு. ஏற்கனவே இருந்த கன்வெர்ட்டர் போர்டு இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. 7-8 வருஷம்னா இன்னும் சுத்தமாக கம்ப்ளைண்ட் ஆகல. அதுக்கு கரெக்டான லோடு கொடுத்துருந்தால பிரச்சனை இல்லை. ரெண்டு சப்வூஃபரு கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணதுனால டக்குன்னு அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனால் நம்ம ஒரு கன்வெர்ட்டர் போர்டு ஆட் பண்ணிக்கிறோம். இன்னொரு சப்வூஃபருக்கு போர்டு 7294 ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம செட் ரெடி பண்ணி கொடுத்து 7-8 வருஷம் ரேஞ்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கள் சீனியரு ஜூனியர் பசங்க சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. இது சப் ஃப்ரீக்குவன்சி, சப் வால்யூமு, சரவுண்டு, லெஃப்ட் ரைட்டு. இது 4 ஸ்பீக்கருக்கு 1 வால்யூமும், ஃப்ரண்ட்டு லெஃப்ட் 2 ஸ்பீக்கருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்டாஃபு லேடிஸ் இருந்தாங்கன்னா வால்யூம் கம்மி பண்ணுங்கிறதுக்காக 1 வால்யூம் தனியாக கொடுத்துருக்கோம். சரவுண்டு எப்பயும் போல். இது பேக்கில் பசங்களுக்காக 4 வால்யூம் கொடுத்துருக்கோம். பேஸில் எப்பயும் போல் காமனு சப் வால்யூமு, சப் ஃப்ரீக்குவன்சி செக் பண்ணிடலாம்.